வந்துட்டு ரைஸ் வச்சுக்கலாம், குழம்பு வைக்கலாம். அதுக்கப்புறம் அதிலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விதவிதமான கடாயிங்க. ஸோ இந்த மாதிரி வடை சட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதிலே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சூப் பவுலு, இல்லாமல் இந்த வாட்டர் ஜக்கு, ஸோ இதுவுமே இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது, வித் லிட்டோட அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்க்கலாம், இது வந்து வாட்டர் பாட்டில். இதோடைய மெயின் ஸ்பெஷாலிட்டி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. டம்ளர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க, ஊதுவத்தி ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, காப்பரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாதமுக்கு மசாஜ் பண்ணுறது. ஓ, இது மஞ்சள் கிழங்கு இழைக்கிறது. ம், சரிங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது இந்த நீம் உட்டு. இந்த உட்டில் வந்துட்டு கட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். வெல்கம் டு விஜய் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஷ்டா ட்ரெடிஷ்னல் குக்வேர் இந்த ஷாப்பில் தான் இருக்கும். ஸோ இங்கே ஏகப்பட்ட குக்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் பாட்ரி. ஸோ இந்த பிளாக் பாட்ரி வந்துட்டு எங்கே ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிப்பூரியில் ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு கிளே, ஒரு விதமான கிளே, அதில் தான் நான் காமிச்சிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம குக் பண்ணுறதுக்கு தேவையான குக்வேர் ஐட்டம்ஸ் எல்லாமே அவைலபிள். இதில் வந்துட்டு ரைஸ் வச்சுக்கலாம், குழம்பு வைக்கலாம். அதுக்கப்புறம் அதிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விதவிதமான கடாயிங்க. ஸோ இந்த மாதிரி வடை சட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுலேயே வந்துட்டு பிளேட்ஸும் அவைலபிள். ஸோ ரொம்ப நல்லது, இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம ஹெல்த் வைஸு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாம்பார் அந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம், சாம்பார் ரசம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நார்மல் குக்கரி பாட் தான். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு சர்விங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு செட், இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் ட்ரே, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப் பவுலு, அடுத்ததும் வந்து ஒரு பெரிய கடாய், நல்ல பெரிய குழியாக இருக்கிற கடாய் இது. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு விதமான பேக்கிங் ட்ரே தான், ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு விட்த் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்ட்டு. இது வந்துட்டு ஒரு சூப்பரான இந்த குழம்பு அந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். வித் லிட்டோடையே கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இது ஹெல்த் வைஸும் சரி, நம்மளுக்கு வந்துட்டு இந்த சர்விங் ரொம்ப ஒரு டெக்கரேஷன் வைஸும் சரி, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் கிளே. அடுத்தது வந்துட்டு இந்த மண்சட்டியில் செஞ்ச, நம்ம ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுற இந்த மாதிரி மண்சட்டியில் செஞ்ச கடாயி. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துட்டு சின்ன, இதுலேயும் வந்துட்டு ஏகப்பட்ட கடாயி, ஸ்மாலு லார்ஜுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஃபார் ஷோகேஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம இதில் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வச்சு ஷோகேஸாக வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது இதுவும் பார்க்குறதுக்கு. யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப தேவையான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கீரை கடையிறது, பருப்பு கடையிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி மண்சட்டியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் இது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இவங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் பாட்டில்ஸும் அவைலபிள்ஸ். இதில் வந்து 1 லிட்டர் இருக்குது, 2 லிட்டர் இருக்குது, அந்த மாதிரி அவைலபிளில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் ஜக்கு, ஸோ இதுவுமே இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது, வித் லிட்டோட அழகாக இருக்குது பாருங்கள். பிளாக் இதுன்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி மணிப்பூரியோடைய கிளேயில் செஞ்சதுன்னு சொல்லிட்டு அதோடைய இதுதான் இது எல்லாமே. இந்த டீ ஊற்றி வைக்கிறது இது, ஸோ ஒரு டம்ளரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி காஃபி கப்ஸும் அந்த மாதிரியும் அவைலபிள், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இது. ஸோ இதோடைய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த சூப் போல் தான், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சூப் போலுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு 800 ருபீஸ், ரொம்ப அழகாக இருக்குது இந்த சூப் போலு. நெக்ஸ்ட் பிளாக் பாட்டரிலே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஜக்கு, ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வாட்டர் ஜக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது. ஸோ அதே மாதிரி மேட் நம்ம பார்த்தோம் இல்லையே, அந்த மேட் வெரைட்டிஸும் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா காப்பரில் வாட்டர் பாட்டில் இது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வாட்டர் ஜக்கு நம்ம பெட்ரூமில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னென்னு கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். இது வந்து வாட்டர் பாட்டில், இதோடைய மெயின் ஸ்பெஷாலிட்டி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. டம்ளர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் நம்ம ஊற்றி தண்ணி ஊற்றி குடிச்சிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பாட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது, நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணும்போது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு தாங்க சொல்லுவேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சொம்பு மாதிரி அதில் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ஒரு பெரிய ஜக்கு. ஸோ கீழே வந்துட்டு காப்பர்லேயே வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கிலேயே செஞ்ச இந்த வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பூன்ஸ், மெஷர்மெண்ட் ஸ்பூன்ஸ் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் எல்லாமும் அவைலபிள் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி சால்ட்டுக்கு இந்த மாதிரி எடுக்கிற ஸ்பூன்ஸ், கீக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஸ்பூன் வெரைட்டிஸ்
ஸோ இது பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இது எல்லாமே வந்துட்டு நீம் ட்ரீயில் செஞ்சது. ஸோ இதிலே வந்துட்டு நம்மளுக்கு சின்ன சைஸும் அவைலபிள். இதிலே வந்துட்டு நம்ம சால்ட்டு அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாம். சால்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், கீக்கு யூஸ் பண்ணலாம், ஹனிக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இதிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்டியும் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு நீம்லே இருக்குது. ஸோ இதெல்லாமே விளக்கு வெரைட்டிஸ் இல்லையா? இது பீப்பிள் லீஃப் தியா, இது பிராஸில் வரும். இதுலேயே சைசஸ் இருக்குது. இது சாமிக்கு பூஜை பண்ணும்போது பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கலச சோப்புன்னு சொல்வாங்க இது பேரு. வந்துட்டு கண்ணாடி ஹேண்ட்மேடு, ரொம்ப அழகா இருக்கு ஹேண்ட்மேடு. ஓகேமா, இங்க வந்துட்டு நிறைய குத்து விளக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அன்னப்பச்சு வச்ச மாதிரி. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வந்துட்டு சங்கு சக்கரம், ஸோ அதுக்கு அது லக்ஷ்மியை வச்ச மாதிரி ஒரு விளக்கம் இருக்கு. அப்புறம் வந்து நார்மல் லோட்டஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் இந்த மாதிரி விளக்கம் வச்சிருக்கீங்க இல்லைங்களா உங்க ஷாப்ல. இது விளக்கு தான், கிளி விளக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, பேரட் வச்ச மாதிரி. நாச்சியார் கோயில் விளக்கு, ஓகே அதுவும் அவைலபிள் இங்கே ரைட்டுங்களா. ஊதுவத்தி ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, காப்பரில் கொடுத்துருக்காங்க. ஊதுவத்தி ஏற்றுறது உங்கள் கை இருக்குல்ல, ஆமாம் வச்சுட்டு இதிலே கொட்டுற மாதிரி. இது வந்து ஊதுவத்தி ஸ்டாண்டு தான், டிசைன் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. காப்பரில் டிசைன் கொடுத்துருக்காங்க மாடல்ஸ்க்கு, ரெண்டு மாடல் ஆஃப் இருக்கு. இது ப்ரான்ஸில் வரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு சாம்பிராணி போடுறதுங்களா? ஸோ இது வந்துட்டு சாம்பிராணி போடுறது ரொம்ப அழகாக இருக்கு. இது வந்து மாதுர் மேட்டு, இதில் சைசஸ் இருக்கு, சிங்கிள் சைசஸ் டபுள் சைசஸ்ன்னு அவைலபிள் இருக்கு. இதுலேயே உங்களுக்கு டேபிள் மேட் வரும். டேபிள் மேட் பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னர் சிக்ஸ் மேட்டு ஸ்டாக் வரும். இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டு பிங்க்கு, சாரி ரெட்டு ஆரஞ்ச் ப்ளூ பிளாக் அந்த மாதிரி வரும். ஓகே, இது எல்லாமே சேம் அதே தான். இதே மெட்டீரியல் டேபிள் மேட்டும் கொடுப்பாங்க, பாயும் கொடுப்பாங்க. ஓ சூப்பர் சூப்பர். இதெல்லாம் கலங்காரி மேட்டு, இதில் நீங்கள் ஃப்ளோர் மேட்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இருக்குது. அப்புறமா டேபிள் மேட் இருக்குது, ஸ்லீப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், மல்டிபர்பஸ் மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கீழே போடுறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சைசஸும் இருக்குது இதில். ஓகே, ஸோ இது இந்த சப்பாத்தி கல் வந்துட்டு நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா இருக்குது. இது வந்து பாதம்க்கு மசாஜ் பண்ணுறது. ஓ, இது மஞ்சள் கிழங்கு இழைக்கிறது, பிரசாதம் மிக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சைசஸ் ஆஃப் உருளி இருக்குது, குட்டி குட்டியாக இருக்கும். இது காப்பர், காப்பரில் உங்களுக்கு சொம்பு டைப்பு. இது வந்து நீங்கள் டம்ளர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். காப்பர்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அது ஃப்ரண்ட்டில் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், காட்டுறேன். இந்த நீ மூடில் செய்கிற அந்த சாப்பர்ஸ் தான். ஸோ இங்கே பாருங்கள் இந்த சாப்பர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே நீ மூடில் செஞ்ச சாப்பர்ஸ் தான். ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இந்த ஷாப்பில். இந்த சைஸ் ஒன்று அவைலபிள். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெருசு. ஸோ இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த நீ முட்டு. இந்த வுட்டில் வந்துட்டு கட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு சாப்பர் வெரைட்டி, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு சாப்பர் வெரைட்டி, ஓவல் ஷேப்பில் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஏன்னா சர்க்கிள்லேயும் வந்துட்டு அவைலபிள். சர்க்கிளில் வந்துட்டு 2200 போட்டிருக்காங்க இதில். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், தாராளமாக நம்ம வாங்கலாம். இது எல்லாமே நீ மூட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சாப்பர் கட்டுற எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம நிறைய பேர் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே நல்லது. வந்துட்டு சப்பாத்தி, அந்த சப்பாத்தி நம்ம தேய்ப்போம் இல்லையா, அந்த கட்டை. ஸோ சூப்பராக இருக்குது, அதுவும் நீ மூட்டில் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. நீ மூட்லேயே பார்த்தீங்கன்னா பிளேட், இது வந்துட்டு பிளைன் பிளேட்ஸ் அவைலபிள் இதில். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த நீ மூட்லேயே பார்த்தீங்கன்னா பிளேட்ஸும் அவைலபிள். ஸோ அந்த பிளேட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ ரவுண்டாக பிளைனாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1215 இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நீ மூட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டே ரெண்டு இந்த குழந்தைங்களுக்குலாம் நம்ம கொடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிளேட்டில் வந்துட்டு ரெண்டு செப்பரேஷன்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்து கொஞ்சம் பெரிய பிளேட்டு, இதுவும் வந்துட்டு நீ மூட் தான், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை.